இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மீன்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. இது வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து பண்ணதில்லாம், நான் ஷாப்பில் வந்து ஃபுல்லாக போட்டதுக்கு எடுத்தாங்க அப்டேட் வந்து பண்ணேன். இன்றைக்கி வந்த ஃபிஷஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய மீன்கள் வந்திருக்குங்க. இப்போ தான் வந்து அங்கே கொரியர் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அங்கே இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து எடுத்து பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. என்னென்ன மீன் வந்திருக்கு, எப்படி எப்படி வந்திருக்கு, ஏன்னா நிறைய மீன் வந்து வாங்கியிருக்கோம், எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக, ஸோ அதனால தான் கொஞ்சம் மூச்சு வந்து வாங்குது ரொம்ப. அது போக இதாக இருக்குது பா, வந்திருக்கு நிறையா இருக்குங்க. மேலே ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் பா. சாருக்கு வந்து பயங்கரமாக இதாக இருக்குங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இதோட கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சின்ன மீன்கள் வந்து வாங்கியிருந்தோம், இப்போ கொஞ்சம் பெரிய மீன்களாக வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதில் வந்து சார்க்குங்க, அதாவது ஒயிட் சார்க்கு. ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து பக்கத்தில் இருக்க வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன மீன்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். இது வந்து பிளாட்டினம் டம்போயர் மேல் வந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு கலர் சூப்பராக இருக்கும் இது. சரி ஓகே, இது வந்து உங்களுக்கு எப்படி வியூ ஆகும்னு தெரியல. பக்கத்தில் வச்சு இதில் என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சொன்னோம்ல ஒயிட்ஸாக இருக்குது, அல்பினோ ஒயிட்ஸாக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஓரளவு நல்ல சைஸில் தான் வந்திருக்கு. ஒயிட்ஸாக இருக்குது அங்கே கிடைக்கவே இல்லை, இன்றைக்கி தான் வந்து இது வந்து ஒயிட்ஸாக வந்து கிடச்சிருக்கு. மொத்தம் 20 பேர் கிட்டே தான் வாங்கினேன் மொத்தமே. இது ஒன்று. அதுக்கடுத்து இது வந்து பிளாட்டினம் டம்போயருங்க. அந்த கப்பீஸ்லேயே நல்லா ஃபேன்சி கப்பி சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே ரெட்டாக வந்து பிளாட்டினம் உடம்பு ஃபுல் ரெட்டாக வந்து இருக்கும், சூப்பராக இருக்கும். காதுமே நல்லா பெருசாக வந்துருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கப்பீஸ் இதில். ஸோ இதுக்காக வந்து மேல் வந்து நம்மகிட்ட ஃபீமேல் வந்து கொஞ்சம் இருக்குது, ஸோ அதனால் மேல் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கு. அதுக்கடுத்து பிளாக்ஸாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு 20 கிட்ட வந்து இருக்கும். தனித்தனியாக வந்து போட்டிருக்காங்க, சார்க்கு வந்து ஓட்டை ஆகி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று. அடுத்து கேட்ஃபிஷுங்க. நம்ம வந்து வாங்கணும்னு நினச்சது, போனதில் வந்து வரல. இது வந்து அல்பினோ கேட்ஃபிஷ்னு சொன்னாங்க. சைஸ் நல்ல சைஸில் வந்திருக்கு. இது 1 வளர்த்தா போதும், அவ்வளோ பெருசாக வந்து வளருங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இது வந்து பேர் வந்து 70 அந்த ரேஞ்ச் வந்து வருங்க. ஸோ இது வந்து நல்லாயிருக்கு. மித்ததுக்குனா விலை தெரில, இதை தான் கேட்டிருந்தேன். இதுனா ஜோடி அந்த 40 அந்த ரேஞ்சு தான் வரும். இதுனா பிளாக்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து டைகர் வேறு லெவல் வெரைட்டி, பெருசு நல்ல ஒரு பெரிய சைஸுங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய டைகராக வந்து போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. சரி ஓகே, இது ஒன்று வந்திருக்கு. அடுத்து அசசரிஸும் நிறையா இருக்குது. இதுவும் நம்மளுக்கு இது டைகர் ஃபிஷ் தான். இதுலேயும் ஒரு 10 டைகர் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது. அதுக்கடுத்து ஃபீமேல் ஃபைட்டர் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபீமேல் ஃபைட்டருங்க, அதாவது ப்ரீடிங் சைஸ் விடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதில் ப்ளூ கலர் இருக்குது, அதுக்கடுத்து ரெட் கலர் வந்து அந்த இது இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 20 பீசஸ் கிட்டே வந்து வந்திருக்கு. இதுவுமே நல்லாயிருக்குங்க. இது வந்து 1 நம்ம வளர்த்தா போதும், ப்ரீடிங் வந்து விட்டுறலாம். இதில் வந்து அந்த ப்ளூ கலர்னால் நல்ல சைஸில் தான் இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து விடோங்க. இந்த விடோ வந்து ஒயிட் கலரு, இது வந்து ஒரு 20 பீசஸ் கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து வாங்கியிருக்கு. நிறையா தான் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக தனித்தனியாக வந்து வாங்கியிருக்கு. அடுத்து மாலி பீசஸ் வந்து 200 கிட்ட ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். இதில் இவ்வளோ தான் வைக்க முடியுது போலக்கா. இன்னொரு பார்சல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து மாலியில் கொஞ்சம் நல்ல சைஸு, பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா சைஸாக தான் இருக்குது. அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கௌரா ஃபிஷ்ங்க. கௌரா நல்லா பெரிய வெரைட்டியாக வந்து வந்திருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும், எல்லோ கலர் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து அது ப்ளூ கலர் இருக்குது, எல்லா கலரும் இருக்குது. இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் கௌரா, நல்லாயிருக்கு. இதில் எவ்வளோ ரேட் வருதுன்னு தெரியல. இது வந்து ஜோடி 30 அந்த 35 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். சரி ஓகே. அதுக்கடுத்து ஃபுட்டு பாக்கெட் வந்து, அதாவது 10 பாக்கெட் இது. ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 10 ஃபுட்டு 10 ஃபுட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் பாக்கெட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. அடுத்து நெட்டிலேயே கொஞ்சம் குவாலிட்டியான நெட்டு இது. ஸோ நல்லா கம்பி வந்து நல்லா தரிசாக இருக்கும். இது வந்து ஒரு நெட்டு. ஸோ ஒரு 2 செட்டு வந்து வாங்கியிருக்கு. அதுக்கடுத்து மீடியம் சைஸில் நிறையா நெட்டு வந்து வாங்கியிருக்கு. அடுத்து பிளான்ட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பிளாஸ்டிக் பிளான்ட்டு ஒரு பேக்கு, சின்ன சின்னதாக அழகாக வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இது ஒன்று வந்து வாங்கியிருக்கு. அதுக்கடுத்து வேறு, அதுக்கடுத்து பேக்ரவுண்டை வந்து ஸ்டிக்கர் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு 5 மீட்டர்கிட்ட வந்து ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருக்கு பேக்ரவுண்டு. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மீன் தொட்டி செஞ்சுட்டு பேக்ரவுண்டு வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து லைட்டுங்க. இது வந்து லைட்டு வந்து சின்ன லைட்டு, கலர் கலராக வரும் பார்த்திங்களா, 3 கலர்ஸ். இது சப்மர்சிபிள் தான், உள்ளக்கே வந்து வச்சு வைக்கலாம். இது வந்து 200 அந்த ரேஞ்ச் வராது, சின்ன லேம்ப். இது நல்லாயிருக்கும், சூப்பராக. அடுத்து பவுல் வந்து கொஞ்சம் 2 பெரிய பவுல் வந்துருக்கு.
அடுத்து இன்னும் மாலி, அதுக்கடுத்து ஜீப்ரா, அதுனா 200 அது இன்னொரு பெட்டியில் வந்துக்கிட்டு இருக்கு. இது ரெண்டு பெரிய பிக் பவுல். அதுக்கடுத்து ஏர் பம்ப் தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஏர் பம்ப்பு கொஞ்சம் நனைஞ்சுதான் வந்திருக்கு. இது இது மொத்தம் ஒரு 10 ஏர் பம்ப் கிட்ட வந்து வாங்கியிருக்கு. எல்லாத்தையும் வந்து இது சரி இது இன்னும் இல்லை. அடுத்து ப்ளூ மெடிசினும் கேட்டாங்க. ஸோ அதுக்காக ப்ளூ மெடிசின் வந்து வாங்கியிருக்கு. அதுக்கடுத்து இது வந்து இது அடுத்ததில் வருது. இப்போதைக்கு ஒரு 5 பேக் வந்து இதில் வந்து ஹாலோ ஃபீட் வந்து போட்டிருக்காங்க. இது அதாவது ட்ரை வார்ம்ஸ் இது. ஸோ இது இருக்குங்க. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்களா எவ்வளோ மீன்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய மீன்கள் தாங்க இருக்குது. ஏர் பம்ப் தான் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு, இதை வந்து கொஞ்சம் காய வைக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபீசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மாலியும் ஜீப்ராவும் வந்து 200 சைஸ் வந்து ஆர்டர் வந்து பண்ணது. அது இன்னொரு பெட்டியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாமே ஃபிஷ் அங்கே ஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு 7-8 தான் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. பாருங்கள் நம்மளுக்கு நிறைய மீன்கள் வந்திருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நான் செட்டப் வந்து பண்ணணும். இன்றைக்கி திருத்தங்கல் இங்கே வந்து சடோன். நிறைய பேர் லொக்கேஷன் வந்து கேட்டாங்க. நம்ம லொக்கேஷன் வந்து சிவகாசி பக்கத்தில் திருத்தங்கல்ங்க. திருத்தங்கலில் வந்து கலைமூர் ஸ்கூல் பக்கத்தில், சக்தி மாரியம்மன் பக்கத்தில் சொன்னாலே அந்த மீன் கடை வந்து சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக வந்து வரணும். சிவகாசி கொஞ்சம் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவாங்க லீவ் அன்னைக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கடுத்து கண்டிப்பாக அப்டேட் வந்து அடுத்தடுத்ததில் வந்து கண்டிப்பாக தரேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன மீன்கள் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் அப்டேட்டும் வந்து கொஞ்சம் அடுத்து வந்து தரேன். கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதில் சரி ஓகே, இந்த மீன்களில் வேறு வெரைட்டி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது என்ன வெரைட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷஸும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வேறு ஏதாவது ப்ராடக்ட்டும் வாங்கணும், கொஞ்சம் நிறைய அப்டேட் வந்து பண்ணணும். சரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட்டாக வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நம்பிக்கை தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.